அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி அப்படின்ற கூடிய பகுதியில் வந்து இருக்கோம். ஸோ இங்கே சிட்னியில் வாழக்கூடிய மக்களுக்காகவே நம்ம தமிழ் வருடப்பிறப்பான April 14 மாலை 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்னியில் வந்து ஒரு அற்புதமான ஆன்மீகம் சார்ந்த குடும்ப வாழ்வியல் சார்ந்த சத்சங்கத்தை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம மெல்போர்னில் பண்ணோம், அதை தொடர்ந்து சிட்னி மக்களுக்காக இந்த அற்புதமான சத்சங்கத்தை வந்து நம்ம வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ சிட்னி மற்றும் அதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க தாராளமாக கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொண்டு இந்த சத்சங்கத்தில் கலந்து கொள்ளலாம். தமிழ் வருடப்பிறப்பு 14 நடக்க இருக்கிறதுனால நாளை மறுநாள் இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்டு ஆன்மீக அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு எந்த விஷயத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனை வந்துகிட்டே இருக்கீங்க. பொண்டாட்டி புருஷன்கிட்ட பிரச்சனை பண்றோம், புருஷன் பொண்டாட்டி கிட்ட பிரச்சனை பண்றோம். பிரச்சனை பண்ணலனா கூட கருத்து வேறுபாடுகள்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்துருது, இதை கடந்து போகவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. முதல்ல இந்த பிரச்சனைனா முதல்ல என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது பிரச்சனை கிடையாது, நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம பழக்க வழக்கத்தை சார்ந்து நமக்கு ஆப்போசிட் ஜெண்டரில் இருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ அவர்களுடைய அனுபவங்களுக்கு தகுந்தாறு போல, அவங்களுடைய பழக்க வழக்கத்திற்கு தகுந்தாறு போல ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரெண்டும் ஒரே போல இருக்கவே இருக்காது, மாறிக்கொண்டே இருக்கும். மனநிலை மாறும்போது சுச்சுவேஷனும் மாறும், சுச்சுவேஷன் மாறும்போது அதுக்கு உண்டான ரிசல்ட்ஸும் மாறும். அப்ப குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் விஷயம் மற்றும் கடைசி விஷயம் ஒன்றே ஒன்றுதான், கருத்து வேறுபாடுகள் என்பது இந்த உடல்ல உயிர் இருக்கும் வரை இருந்து கொண்டேதான் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் வர்றதுனாலதான் பிரச்சனைகள் என்பது வருகிறது. கருத்து வேறுபாடுகள் ஆங்கிலத்துல சொல்லணும் அப்படின்னா கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கான்ஃபிளிக்ஸ் அப்படின்னா முரண்பாடு அப்படின்னு அர்த்தம். அந்த முரண்பாடு என்பது உடலில் உயிர் உள்ள வரை இருந்து கொண்டேதான் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கணவனா இருக்கீங்க இல்ல மனைவியா இருக்கீங்க, இப்போ உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்போ நீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து வீட்டில் வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு சமையல் வந்து இப்போ நீங்க சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க விருப்பப்படுற மாதிரி கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவாரு, உப்பு கம்மியாவே போடு அப்படின்னு வந்து சொல்லுவாரு. எப்பா உப்புக்கெல்லாமா பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். உப்புனாலேயே பல தப்பு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த இடத்துல உப்பு ஜாஸ்தி போடணுமா கம்மியா போடணுமான்றத பார்க்காம அந்த சுச்சுவேஷனுடைய சூழ்நிலையை கருதி சில நேரங்களில் உப்பு அதிகமா போடுறது நல்லதுதான், சில நேரங்களில் உப்பு கம்மியா போடுறது நல்லதுதான். ஏன்னா உப்பு அதிகமா போட்டா எப்படா சாப்பிடுறது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அந்த நேரத்துல ஒரு கணவர், உங்க கணவர் வந்து உப்பு ஜாஸ்தி போடுன்ற மாதிரி ஒரு வம்புக்கு நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, உப்பு கம்மியா தான் போடுவேன்னு நீங்க நிக்க கூடாது. அந்த நேரத்துல அமைதி என்பது முக்கியம். சோ அந்த இடத்துல எரர் நடந்தாலும் கூட, அந்த சாப்பாடு நல்லா இல்லாம போனா கூட, நீங்க அவர் சொன்ன மாதிரி உப்பு அதிகமா போட்டுட்டீங்கன்னா அந்த இடத்தில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையும் முடிந்து விடும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, உப்பு ஜாஸ்தியா போடணும் கம்மியா போடணும் டேஸ்டியான ஃபுட்டு இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறது இல்ல. நம்ம சொல்றத நம்ம மனைவி கேட்கிறாளா, நம்ம சொல்றத நம்ம கணவன் கேட்கிறானான்னு பாக்குறக்காக தான் அந்த பிரச்சனையே வருது. சோ அதை முதல்ல அவங்க எதுக்காக அந்த வார்த்தையை சொல்றாங்கன்றதுக்கு உண்டான அந்த இன்டென்ஷனை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ எல்லா நேரத்திலயும் சரியாவே எல்லா விஷயமும் நடக்கணும்னு வந்து நினைக்காதீங்க. சில நேரங்களில் தவறாக போனாலும் பரவாயில்லை, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அமைதி என்பது முக்கியம் என்ற அந்த ஒரு காரணத்துக்காக அமைதியாக செல்வதும் சில நேரங்களில் வாண்டடா அந்த தப்பு பண்றதும் நல்லதுதான். இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப கணவன் ஒரு தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப மனைவி வந்து தப்பே பண்ணல, ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு தப்பு. இப்ப கணவன் தப்பு பண்ணும்போது இப்ப மனைவி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்றாங்கன்னு வச்சுங்க, மனைவி நீங்க இந்த இடத்துல இதை பண்ணிருக்க கூடாது தப்புன்னு வந்து சொல்றாங்க அப்படின்னா, இந்த கணவன் அப்படின்ன கூடிய அந்த ஈகோ, அது கணவன் ஈகோ மட்டும் இல்ல, மனம்ன்றது வேலை செய்யற வரைக்கும் அந்த ஈகோ அந்த அகங்காரம் இருக்கதான் செய்யும். ஈகோலாம் அவ்வளவு சீக்கிரம் அழிச்சிட முடியாது. ஈகோ அழிக்கிறதுல ரொம்ப பெரிய விஷயம், மிக உயர்ந்த ஆன்மீக விஷயம். அதை எப்படி நம்ம டக்குன்னு அழிக்க முடியும்? அப்ப வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் நம்ம ஈகோவை அழிக்கிறதுக்கு தகுந்தாற் போல நம்மை நாமே நெறிப்படுத்தி கற்றுக்கொண்டே வருகிறோம். அப்ப நம்ம கணவன் ஒரு தவறு செய்யும் போது இப்ப மனைவி வந்து சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம ஈகோ முதல்ல என்ன பண்ணும் அப்படின்னா, நான் பண்ணதுதான் சரின்றதுக்கு தகுந்த மாதிரியே அந்த சாக்கு போக்கு சொல்றது, நான் பண்ணதுதான் சரின்ற மாதிரியே ஆக்டிங் பண்றது, நான் சொல்றதை நீ கேளுன்ற மாதிரி ஆட்டிடியூடு காட்டுறது, இது இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நாம் தவறு செய்யும் போது ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கிறவங்க இல்ல சேம் ஜெண்டர்ல இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம பண்றத மிஸ்டேக் தான் சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா, அதை ஏற்றுக்கொண்டு சாரி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். சாரி சொன்னீங்கன்னா தான் அவர்களுடைய மனமும் அமைதியாகும். இது ரெண்டு வகையில் உங்களுக்கு பலன் அளிக்கும். ஒண்ணு, அந்த தப்பு அடுத்த டைம் நடக்காம நம்மளே சரி பண்ணிக்கலாம். ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த சாரி கேட்கும் போது அந்த பக்குவம் இருக்குல்ல, அந்த தன்மை இருக்குல்ல, அது ஆப்போசிட் ஜெண்டர்லோ இல்ல வந்து சேம் ஜெண்டர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன உணர்த்தும் அப்படின்னா,
இவர் மிஸ்டேக் பண்ணாலும் அல்லது இவள் மிஸ்டேக் பண்ணாலும் அதை அப்பப்போ சாரி சொல்லி ஏத்துக்கிற மனநிலையோட இவங்க வந்து இருக்காங்க அப்படின்ற அந்த அந்த அக்செப்டன்ஸ், அந்த புரிதல் அவங்களுக்குள்ள வரும்போது அடுத்தடுத்த முறை மனித வாழ்க்கை என்பதை மிஸ்டேக் பண்ணி மிஸ்டேக் பண்ணி கத்துக்கிறது தானே. சோ தொடர்ச்சியான மிஸ்டேக்ஸ் நீங்க உங்க வாழ்க்கையில பண்ணிட்டு வரும்போது சாரி சொல்லி சாரி சொல்லி அதை நீங்க தெளிவுபடுத்திக்கிட்டே சரிபடுத்திக்கிட்டே வரும்போது அந்த தப்பு ரிப்பீட் ஆகாது. அடுத்த டைம் நீங்க மிஸ்டேக் பண்ணும்போது அதை ஏற்றுக்கொண்டு அனுசரித்து போவதற்கு உங்க பார்ட்னருக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சோ ஒண்ணு நீங்க திருந்துவீங்க, இன்னொன்னு அவங்க மிஸ்டேக் பண்ணும் போதும் மறைமுகமா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணா அதை ஏத்துக்கிட்டு மாத்திக்கணும், ரெண்டாவது சாரி கேட்கணும். குடும்பத்துக்குள்ள எதுக்குங்க சாரி கேட்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. சாரி நிச்சயமாக கேட்க வேண்டும், நன்றி சொல்லணும், சாரி கேட்கணும், அப்ரிஷியேட் பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும், சில நேரத்துல கோபமும் படணும், சில நேரத்துல சண்டையும் போடணும். ஆனா சண்டை போடுறதையும் புலப்பாக வச்சுக்க கூடாது, கோபப்பட்டுட்டே இருக்கிறதும் புலப்பாக வச்சுக்க கூடாது. சண்டை போடும்போது அரவணைக்க தெரிய வேண்டும், கோபப்படும் போது அந்த கோபத்தை கடந்து அந்த மிஸ்டேக்கை டேக் இட் ஈஸி பாலிசியோட அந்த அதை வந்து நம்ம வந்து அதாவது ஒரு 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 ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். சோ குடும்பத்தில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், என்னன்னா சாரி அடிக்கடி சொல்லணும், சாரி சொல்லும் போது நீங்களும் மாத்திக்கணும். அடுத்த டைம் உங்க பார்ட்னருக்கு நீங்க மறைமுகமா அதை என்ன சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, நீயும் தப்பு பண்ணுவ அது எனக்கும் தெரிய வரும், அப்ப நீயும் திருத்திக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் என்பது தானாகவே அவர்களுக்கு வந்துவிடும். சோ சாரி சொல்ல கத்துக்கங்க. கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் என்பது இருந்து கொண்டேதான் இருக்கும் மனிதனுடைய உடலில் உயிர் இருக்கிற வரைக்கும். சோ தப்பு பண்ணி தான் லைஃப் நம்ம கத்துக்கிறோன்ற புரிதலோட கணவனும் மனைவியும் சேர்ந்து வாழும்போது அந்த தவறுகளிலிருந்து ஒரு தெளிவு பிறந்து அந்த தெளிவு ஞானமாக மாறி இல்லற ஞானியாக நீங்கள் வளம் வருவீர்கள். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஒவ்வொரு மாதமும் இருக்கக்கூடிய பௌர்ணமி என்று வருகின்ற 23rd ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஜூம் வழியாக முதல் பௌர்ணமி மெடிடேஷனை வந்து அனௌன்ஸ் பண்றோம். அதை தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நடக்கக்கூடிய பௌர்ணமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை வந்து நிறைய ஷேர் பண்ண போறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விஷயத்தை டீட்டெயிலா வந்து பேச போறோம். குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, மகான்களுடைய தொடர்பு, ஹீலிங் சம்பந்தமான விஷயங்கள், நம் ஆன்ம வளர்ச்சியை எப்படி அதிகப்படுத்துவது, அற்புத ஆற்றல்களை பற்றிய தெளிவு, அரணாகதி என்றால் என்ன, நிறைய விஷயங்களை டீப்பா இன்டெப்த் லெவல்ல உண்மையாகவே நம்ம சேனல்ல ரெகுலரா பாக்குறவங்க இன்னும் என்னுடன் தொடர்ந்து பயணித்து இன்னும் அற்புதமான உயர்ந்த கட்ட ஞானத்தை ஒளிவு மறைவு இல்லாமல் பெறுவதற்காக ஒவ்வொரு மாதமும் இந்த பௌர்ணமி மெடிடேஷன் வந்து நாங்க வந்து ஏற்பாடு பண்ணிருக்கோம். சோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதை தொடர்ந்து ஏப்ரல் 27-30 வரை 4 கொடைக்கானலில் உள்ள ஒரு அற்புதமான இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்னு கூடிய 4 வகுப்பு முழுக்க முழுக்க இது வகுப்புன்னு சொல்றதை விட ஒரு வாழ்வியல் முறையை வந்து கற்றுக் கொடுக்க போறோம். கேமரூன் ஐலாண்ட்ஸ் மலேசியாவில் நடந்ததை போலவே இன்னும் அற்புதமாக இன்னும் ஆற்றல் மிக்க ஒரு அற்புதமான வகுப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்காக இதுக்கு முன்னாடி பரம்பொருள் யோகம் தீட்சை ஆன்லைன்லயோ இல்ல நேரடியாக வாங்கினவங்களுக்காக மட்டும் வந்து இந்த 4 பரம்பொருள் வாழ்வியல் அப்படின்னு கூடிய இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சோ இதுல கலந்து கொண்டு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களது குடும்ப வாழ்க்கையும் ஆன்மீக வாழ்க்கையும் இன்னும் மேலும் தெளிவுடன், மேலும் புரிதலுடன், மேலும் ஆற்றலுடன், தெய்வீக அனுபவத்துடன், ஆன்மீக ஆற்றலுடன் அடுத்த கட்டம் கொண்டு செல்வது எப்படின்றதுக்கு உண்டான இந்த 4 வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சோ விருப்பம் உள்ள நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.